அனைவருக்கும் வணக்கம். 2017 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் கிட்ட ஒரு முக்கியமான க்வெஸ்சன் நம்ம பார்க்க போறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எஸ் கிரேட்டர் தென் ஒன் இன்டகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஆப்ஷன் ஏ பை பவர் எஸ் பை டூ காமா ஆஃப் எஸ் பை டூ என் பவர் மைனஸ் எஸ். ஆப்ஷன் பி பை பவர் மைனஸ் எஸ் பை டூ காமா ஆஃப் எஸ் பை டூ n பவர் மைனஸ் எஸ். ஆப்ஷன் சி பை பவர் எஸ் காமா ஆஃப் எஸ் பை டூ என் பவர் மைனஸ் எஸ். ஆப்ஷன் டி பை பவர் மைனஸ் எஸ் காமா ஆஃப் எஸ் பை டூ என் பவர் மைனஸ் எஸ். இந்த 4 ஆப்ஷன்ல இது கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லணும். இது வந்து காமா இன்டெகிரல் ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த இன்டெகிரல் வேல்யூன்னு சொல்லிடலாம். இதே போலவே பீட்டா இன்டெகிரல்னு அதுவும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியுமே 2017 பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் ப்ராப்ளம் ரெண்டு கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ப்ராப்ளம் கேட்காம காமா இன்டெகிரல் பீட்டா இன்டெகிரலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கு, அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ காமா இன்டெகிரலோட ப்ராப்பர்ட்டிஸ் பீட்டா இன்டெகிரலோட ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ காமா இன்டெகிரலை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் காமா இன்டெகிரல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காமா இன்டெகிரல் அந்த ஃபார்முலா எழுதுறேன். இன்டெகிரல் 0 to ∞ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் is equal to gamma of n where n is greater than 0. இதான் வந்து காமா இன்டெகிரல் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி இப்போ இதுக்கு சொல்யூஷன் சொல்லிடலாம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பீட்டா இன்டெகிரல் அடுத்த ப்ராப்ளம் போடுறேன், அதுவும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். அந்த இன்டெகிரல் என்ன கேட்குறாங்க? இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்டு டிஎக்ஸ். இந்த இன்டெகிரல் வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் அதை ஃபஸ்ட் எழுதிக்கிட்டேன். இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் டிஎக்ஸ், இதனோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. இதை க்வெஸ்சனில் இருக்கு, அதை பார்த்து அப்படி எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதை எடுத்து ஒரு வாட்டி எழுதிக்கிட்டேன் இதோ. ஓகே, இப்போ இதில் ஒரு சப்ஸ்டிடியூஷன் செய்ய போகிறேன். என்னது அப்படின்னா, லெட் ஒய் ஈக்குவல் டு பை என் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு பை என் ஸ்கொயர் எக்ஸ், இந்த மைனஸ் நான் விட்டுறேன், பை என் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பை என் ஸ்கொயர், இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும், எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன். இப்போ இந்த பை என் ஸ்கொயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, டிஎக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ டிஒய் பை பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ். எனக்கு இந்த டிஎக்ஸ் தேவைப்படுது, அதனால் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல நான் சப்ஸ்டிடியூஷன் செய்யும்போது இங்கே டிஎக்ஸ் தேவைப்படும், இங்கே போடணும், அதுக்காக நான் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒய் தெரிஞ்ச உடனே எக்ஸ் என்னான்னு இதிலேருந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ போட வேண்டி வரும். ஸோ இதிலிருந்து எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்கள், இந்த பை என் ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ டிவைடில் வந்துடும், ஒய் டிவைடட் பை பை என் ஸ்கொயர். எனக்கு எக்ஸோட வேல்யூஸ் வேணும், அதனால் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதேமாரி டிஎக்ஸும் தேவைப்படுது, அதையும் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் செய்கிறதுனால இதெல்லாம் எனக்கு வேணும். ஓகே, இப்போ லிமிட் வேல்யூ 0 to ∞ இருக்குது. இந்த இன்டெகிரல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும்போது எக்ஸ் வேரியபிளில் இருக்கும்போது லிமிட் வேல்யூ 0 to ∞ இருக்குது. 0 to ∞ இப்போ நான் ஒய்க்கு மாற்றுறேன், ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு நான் மாற்ற போகிறேன் இன்டெகிரலில். அப்போ ஒய் லிமிட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இந்த சப்ஸ்டிடியூஷனில் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது
ஜீரோ இன்டு எனி திங் ஜீரோ, ஸோ ஒய்யோட வேல்யூ ஜீரோ வரும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கொண்டு வந்து கொடுக்கும்போது இன்ஃபினிட்டி இன்டு எனி திங் இன்ஃபினிட்டி, ஸோ ஒய் வேல்யூ இங்கே இன்ஃபினிட்டி வருது, ஜீரோக்கு ஜீரோ வருது, இன்ஃபினிட்டிக்கு இன்ஃபினிட்டி வருது. ஸோ நம்ம இந்த லிமிட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன்லாம் கொண்டு வந்து இதில் செய்யலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மறுபடியும் எழுதிக்கிறேன், இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் லிமிட் அதே தான் ஜீரோ டு இன்ஃபினிட்டி தான் வருது. ஸோ நான் போட்டுக்கிறேன் இ பவர் மைனஸ் இந்த பை என் ஸ்கொயர் எக்ஸ் நான் ஒய்னு வச்சுக்கிட்டேன், ஸோ ஒய் இதோ சொல்லியிருக்கேன் பாருங்க ஒய்னு வச்சுருக்கேன், அதனால் அந்த இடத்துல ஒய்னு போட்டுடுறேன். எக்ஸை வந்து இங்கே நான் சொல்லணும் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஒய் பை பை என் ஸ்கொயர், ஸோ இந்த இடத்துல ஒய் பை பை என் ஸ்கொயர்னு எக்ஸ் இடத்துல போட்டுட்டு அந்த பவரில் இருப்பாருங்க எஸ் பை டூ மைனஸ் ஒன் அதை அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ் என்னன்னு பாருங்க டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை பை என் ஸ்கொயர் நமக்கு வந்தது, ஸோ டிஒய் டிவைடட் பை பை என் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒன் பை பை என் ஸ்கொயர் இது அப்படியே வெளியே எடுத்துறேன் இன்டகிரல் விட்டு வெளியே, ஸோ என்னாகும் ஒன் பை பை என் ஸ்கொயர் இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய். இப்போ இந்த பவரை ஒய்க்கு தனியாக நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டர் தனியாக நான் பிரித்து கொடுக்கலாம், கொடுத்தா என்னாகும் ஒன் பை பை என் ஸ்கொயர் ஹோல் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிஒய். இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா எஸ் பை டூ மைனஸ் ஒன்னு நியூமரேட்டர் கொடுத்துருக்கேன் ஒய்க்கு, அப்புறம் தனியாக எழுதியிருக்கேன் இதுதான் அது. அடுத்தது டினாமினேட்டருக்கு தனியாக கொடுத்துருக்கேன் ஒன் பை பை என் ஸ்கொயர் அதுக்கு மேலே எஸ் பை டூ மைனஸ் ஒன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதில் ஒய் வேரியபிள் எதுவும் இல்லை, ஸோ இதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும் ஆல்ரெடி ஒன் பை பை என் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே வெளியே எடுத்த டேர்ம் என்ன ஒன் பை பை என் ஸ்கொயர் ஹோல் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன். ஓகே, இப்போ இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஒய் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிஒய் இது மட்டும் இன்டகிரல் உள்ளே இருக்கும், இந்த டேர்மை அப்படியே வெளியே எடுத்துட்டேன் இன்டகிரலை விட்டு. இப்போ இ பவர் மைனஸ் ஒய் இருக்கு ஒய் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இருக்கு இந்த டிஒய் இருக்கு இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படியே போட்டுட்டேன். வெளியே எடுத்த இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே பாருங்கள் வெளியே இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டேர்மில் பவர் ஒன்று ரெண்டுமே சேம் தான் பாருங்கள் பேஸு இதோடைய பவர் ஒன்று இதோடைய பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன்று, ஸோ பேஸ் வந்து நான் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஒன் பை பை என் ஸ்கொயர் இது ரெண்டில் எதனா ஒன்று எடுத்துகிட்டு அடுக்குகளை நான் கூட்டுறேன் பவர்ஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கட் ஆகிடும், ஸோ பவர் வந்து எனக்கு ரிமைனிங் எஸ் பை டூ மட்டும் இருக்கும். ஓகே, இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஒய் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் ஓகே இன்ட்டு டிஒய் இப்படி கிடைக்குது எனக்கு. ஓகே சரி, இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் மாதிரி இருப்பாருங்க, இது வேற ஒன்றும் இல்லை காமா இன்டகிரல் தான் ரைட். எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே என்னன்றது எஸ் பை டூ இங்கே பாருங்க நான் மேலே எழுதியிருக்கேன் இல்லையா காமா இன்டகிரல் இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு காமா என் இந்த என் தான் இங்கே காமாக்குள்ளே வருது. ஓகே, அப்போது இங்கே என் கிரேட்டர் தென் ஜீரோ இங்கே பாருங்கள் அதே போல் இருக்கு பாருங்கள் இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே என்னன்றது எஸ் பை டூ ஓகே இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்குது இந்த இன்டகிரல் வந்து ஒய் வேரியபிளில் இருக்குது நாங்கள் எக்ஸ் வேரியபிளில் எழுதியிருக்கேன்
x variable எழுதியிருக்கேன். இங்க பவர்ல பாருங்க n இருக்கு. இங்க n இருக்கிற இடத்துல s by 2 இருக்கு. S by 2 minus 1. So n minus 1. இந்த y எல்லாம் நீங்க x பாருங்க. So gamma integralோட இது ஒத்து போகுது. வேற ஒண்ணுமே இல்லை, இது gamma integral தான். இப்ப நம்ம அந்த gamma integral கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த லாஸ்ட் ஸ்டெப் ஒரு வாட்டி அப்படி எழுதிக்கிறேன். 1 பை பை என் ஸ்கொயர் ஹோல் பவர் எஸ் பை 2 இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஒய் பவர் எஸ் பை 2 மைனஸ் 1 என் மைனஸ் 1 மாதிரி இருப்பாருங்க இன்ட்டு டிஒய். இது காமா இன்டெகிரல், இதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? காமா இன்டெகிரல் தான் அது, ரைட்? இங்க பாருங்க கடைசி ஸ்டெப் இதை எடுத்து அப்படியே ஒரு வாட்டி அங்க எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது இதை அப்படியே நான் நியூமரேட் கொண்டு போகும்போது இது நெகட்டிவ் பவர் ஆகும் இல்லையா? அப்ப பை என் பவர் 2 ஹோல் பவர் மைனஸ் 1 அண்ட் ஹோல் பவர் எஸ் பை 2, ரைட்? இந்த டேர்ம் அப்படியே மேலே போயிருக்கு. இங்கே பவர் இருக்கு எஸ் பை 2 அப்படியே தான் இருக்கு. இன்ட்டு இதுக்கு நம்ம வந்து காமா இன்டெகிரல் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? காமா ஆஃப் என். ஸோ என்ன்றது எஸ் பை 2. ஓகே, இங்கே எழுதுறோம் பாருங்க மறுபடியும். இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்டு dx ஈக்குவல் டு காமா என். காமா என் வேர் என் இஸ் கிரேட்டர் தென் 0. இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 dx ஈக்குவல் டு காமா என், என் இஸ் கிரேட்டர் தென் 0. இதான் வந்து காமா இன்டெகிரல் முன்னாடி எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது பாருங்க என் இருக்கிறதுல எஸ் பை 2 இருக்கு, அவ்வளோதான். இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்கு, இங்கே ஒய் வேரியபிள் இருக்கு, அவ்வளோதான். லிமிட் பாருங்க இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இது வேற ஒன்றுமே இல்லை, காமா இன்டெகிரல் தான். காமா ஆஃப் எஸ் பை 2 தான் இது. ஓகே, இப்போ இந்த எஸ் பை 2 நான் உள்ள இங்கே கொடுக்கும்போது என்னாகும்? பை, இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ பை என் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எஸ் பை 2 மைனஸ் எஸ் பை 2 இன்ட்டு காமா எஸ் பை 2. ஓகே, இப்போ இந்த மைனஸ் எஸ் பை 2 ரெண்டுக்கும் பிரித்து கொடுத்தோம்னா பை பவர் மைனஸ் எஸ் பை 2 இங்கே கொடுக்கும்போது இந்த 2 கட் ஆகிடும். ஸோ நமக்கு என் பவர் மைனஸ் எஸ் வரும். இந்த பவர் வந்து இந்த டேர்முக்கு கொடுக்குறோம், இந்த டேர்முக்கு கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது பை பவர் மைனஸ் எஸ் பை 2 வந்துடும் இன்ட்டு, இதுக்கு கொடுக்கும்போது 2 கட் ஆகிட்டு மைனஸ் எஸ் மட்டும் வரும் இன்ட்டு காமா ஆஃப் எஸ் பை 2. ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த ஆப்ஷன், இந்த ஆன்சர் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. பை பவர் மைனஸ் எஸ் பை 2 என் பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு காமா எஸ் பை 2. எத்தனாவது ஆப்ஷன் இருக்கு? பை பவர் மைனஸ் எஸ் பை 2 என் பவர் மைனஸ் எஸ் காமா ஆஃப் எஸ் பை 2. இது கரெக்டாக இருக்கு, இதை சூஸ் பண்ண முடியாது. இங்கே மைனஸ் இல்லை, ரைட்? ஆப்ஷன் ஏ கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் குழப்பம் போட்டு பார்த்துட்டு தப்புன்ன மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ பை பவர் மைனஸ் எஸ் பை 2 வரணும், அப்போ இதுவும் எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா பை பவர் மைனஸ் எஸ் மட்டும்தான் இருக்குது, எஸ் பை 2 வேணும். ஸோ இதுவும் சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, பை பவர் மைனஸ் எஸ் பை 2. இங்கே பாருங்கள் டேர்ம்ஸ் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கலாம், பட்டு மல்டிப்ளிகேஷன் தானே. பை பவர் மைனஸ் எஸ் பை 2 இங்கே பை பவர் மைனஸ் எஸ் பை 2 இருக்கு இன்ட்டு என் பவர் மைனஸ் எஸ் இங்கே இருக்கு பாருங்க, என் பவர் மைனஸ் எஸ் காமா எஸ் பை 2 வந்து நடுவில் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த காமா இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் அதையும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக பீட்டா இன்டெகிரல் யூஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸு வந்திருக்கு. இதே 2017 பீட்டா இன்டெகிரல் யூஸ் பண்ணி போடுற மாதிரி ப்ராப்ளமும் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுவும் இப்போ சொல்லித்தர போகிறேன்.
இப்போ அடுத்தது அதை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதே 2017 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஃபார் பி கிரேட்டர் தன் 0 அண்ட் கியூ கிரேட்டர் தன் 0 வி ஹாவ் இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 இன்ட்டு 1 - x ஹோல் பவர் கியூ மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ காமா பி பிளஸ் காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ, ஆப்ஷன் பி காமா பி பிளஸ் காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ, ஆப்ஷன் சி காமா பி இன்ட்டு காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ, ஆப்ஷன் டி காமா பி இன்ட்டு காமா கியூ டிவைடட் பை காமா பி மைனஸ் கியூ. இந்த 4 ஆப்ஷன் வந்து எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லணும். இதை வந்து பீட்டா இன்டெகிரல் யூஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்லிட முடியும். ரொம்ப ஈஸி. பீட்டா இன்டெகிரல் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். முதல்ல பீட்டா இன்டெகிரலுடைய ஃபார்முலா எழுதுறேன். பீட்டா இன்டெகிரல் ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்துடும், அடிக்கடி எழுதி பார்த்துட்டே இருங்க. எழுதி பார்த்தா மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். ஸோ இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 இன்ட்டு 1 - x ஹோல் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா எம் கமா என், வேர் பீட்டா எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு காமா எம் இன்ட்டு காமா என் டிவைடட் பை காமா எம் பிளஸ் என். இதுதான் வந்து பீட்டா இன்டெகிரல் ஃபார்முலா. இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 இன்ட்டு 1 - x ஹோல் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா எம் கமா என். பீட்டா எம் கமா எம் எம் கமா என்னா பீட்டா எம் கமா என் ஈக்குவல் டு காமா எம் இன்ட்டு காமா என் டிவைடட் பை காமா எம் பிளஸ் என். ஸோ இந்த ஃபார்முலா கொண்டு போயிட்டு குவெஸ்டினோட கம்பேர் பண்ணி நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்க இன்டெகிரல் 0 to 1 இருக்கு, எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 ரைட், 1 - x ஹோல் பவர் என் மைனஸ் 1 இங்கே வந்து எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ரைட். இங்கே எம் வந்து பி என் வந்து கியூ அவ்வளோதான், வேறு எதுவுமே இங்கே சேஞ்சஸே இல்லை. பீட்டா இன்டெகிரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 1 - x பவர் என் மைனஸ் 1 ஜஸ்ட் இங்கே பி இருக்கு, இங்கே என் இருக்கிறதுல கியூ இருக்கு அவ்வளோதான். இப்போ பீட்டா பி கமா கியூ, பீட்டா பி கமா கியூனா என்ன காமா பி இன்ட்டு காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ. இங்கே நான் அதை அப்ளை பண்ணி எழுதுறேன் பாருங்க. இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் பவர் கொஸ்டின் அப்படியே எழுதுறேன் எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 இன்ட்டு 1 - x ஹோல் பவர் கியூ மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டைரக்டாக இந்த ஸ்டெப் எழுதுறேன். இல்லை இதை கூட எழுதுங்க பீட்டா பி கமா கியூ இல்லையா, இதுபடி இதை எழுதியிருக்கேன். இந்த இன்டர் வேல்யூ ஈக்குவல் டு பீட்டா பி கமா கியூ. இங்கே பீட்டா பி கமா கியூன்றது என்ன இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ பீட்டா பி கமா கியூ ஈக்குவல் டு காமா பி இன்ட்டு காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ இல்லையா ரைட். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை அப்படியே கேட்டிருக்காங்க, பீட்டா இன்டெகிரல் ஃபார்முலாவை அப்படியே கேட்டிருக்காங்க ரைட். அப்போ இதில் எத்தனாவது ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி காமா பி இன்ட்டு காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ, டைரக்ட் ஃபார்முலா அப்படியே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். அடிக்கடி இந்த ஃபார்முலா எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. காமா இன்டெகிரல் பீட்டா இன்டெகிரல் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி 2017 ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, காமா இன்டெகிரல் பீட்டா இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, அதையும் பார்த்து வச்சுங்க. ப்ராப்பர்ட்டிஸும் இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே இப்போ இந்த இன்டெகிரலுக்கு என்ன வேல்யூ பை ப்ராப்பர்ட்டி, பீட்டா இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி படி காமா பி இன்ட்டு காமா கியூ டிவைடட் பை காமா பி பிளஸ் கியூ.
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.